ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருப்பது விஜயநகர மற்றும் நாயக்கர் கால சிற்பக்கலை பற்றிதான். விஜயநகர மன்னர்கள் கட்டடக்கலையில கொண்டிருந்த ஆர்வமும் சிற்பக்கலையிலையும் வெளிப்பட்டதுன்னே சொல்லலாம். விஜயநகர மன்னர் காலத்துல கோவில்கள் மிக உயர்ந்த கோபுரங்களால எழுப்பப்பட்டிருக்கும். கோபுரங்களிலும் கோவில் விமானங்கள்லையும் ஏராளமான சிற்பங்கள் அமைச்சிருப்பாங்க. அந்த சிற்பங்கள் எல்லாமே சுதைகளால செய்யப்பட்ட சிற்பங்களாக இருக்கும். இவர்கள் காலத்துல சிற்பங்கள் இரும்புல செஞ்சது போலவே உறுதியாவே இருக்கும் சொல்றாங்க. இவங்க தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களிலும் ஏற்பட்டது. உயர்ந்த தூண்களுடைய மண்டபங்கள் அமைக்கிறது. மண்டபங்களின் தூண்கள்ல யாளி, குதிரை, மனித உருவங்கள், புராண தொன்மைகளை விளக்கும் சிற்பங்கள் போன்றவை விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்களின் தனித்தன்மைனே சொல்லலாம். அவங்களோட சிற்பக்கலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். மனித உருவங்கள், யாளி, விலங்குகள் போன்ற சிற்பங்களால தான் செதுக்கப்பட்டிருப்பாங்க. விஜயநகர சிற்பங்களோட மூக்கு கூர்மையானதாகவும் வயிறு வட்டமானதாகவும் இருக்கும். மனித உருவ சிற்பங்கள்ல அணிகலன்கள் செதுக்கப்பட்டிருக்கும். இவங்களோட ஆட்சி காலத்திற்கு பிறகே கோவில்கள்ல சிற்பங்கள் அதிக அளவுல அமைக்கும் வழக்கம் ஏற்பட்டதுன்னே சொல்லலாம். குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செஞ்சிருப்பாங்க. வீரர்கள் அமர்ந்த நிலையில குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டப தூண்கள்ல அமைச்சிருப்பாங்க. வேட்டையாடுதல், கோலாட்டம், பாம்பாட்டி நடனம் போன்ற சிற்பங்களை கோவில்கள்ல இடம்பெற செய்யறது இவங்க காலத்தோட வழக்கமாவே இருந்ததுன்னே சொல்லலாம். நாயக்க மன்னர்கள் பல இடங்கள்ல ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைச்சிருப்பாங்க. மண்டப தூண்கள்ல அழகிய சிற்பங்களையும் செதுக்கியிருப்பாங்க. கலைநயம் மிக்க சிற்பங்களை இவங்களோட காலத்துல எந்தெந்த கோவில்களில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே தாடி கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் இருக்கும். அரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்கள்ல ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. இறந்த மைந்தனை கையில ஏந்தியபடி நிற்கும் சந்திரபதி சிலையும் அமைந்திருக்கும்னு சொல்லப்படுது. கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவில்ல உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னே சொல்லலாம். விளியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு அப்படின்னு மிக மிக நுட்பமான கலைநயத்துடன் இதை எல்லாமே படைக்கப்பட்டிருக்கும். கிருஷ்ணாபுரம் வேங்கடாஜலபதி கோவிலில் உள்ள குறவன் குரத்தி, ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. நன்றி.